வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எழுத்தாளர் நரன் அவர்களுடைய ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இந்த கதை வந்து சரீரம் அப்படிங்கிற நரனுடைய சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு சின்ன கதை, ரொம்ப ரொம்ப சின்ன கதை, அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இந்த கதை வந்து ஒரு போர் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. போர்னாவே நமக்கு தெரியும், ரத்தம், அந்த குண்டு வெடிப்பு, மக்கள் அடரல் சத்தம், ஸோ இதெல்லாம் இருக்கும்ல. இந்த போரெல்லாம் அடங்கி ஒடுங்கினதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, ஓகே இங்கே இருந்த மக்களை வந்து இங்கே கொண்டு போய் சேஃபாக உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கெல்லாம் இருந்தாங்க, இங்கெல்லாம் போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, போர் முடிஞ்சதுக்கப்புறமான அந்த போர் தளத்தை வந்து நமக்கு காண்பிக்கிற விஷயமோ இல்லை நம்ம பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் நரன் வந்து அதை ரொம்ப அழகாக ஒரு சின்ன கதை, ரெண்டே ஒன்றரை பக்கம்தான், அது கடைசி கதை ஒன்றரை பக்கம்தான், அதை சொன்ன விதம் வந்து ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாவலில் உள்ள ஒரு ரெண்டு பேஜோ இல்லை ஒரு நாலு பேஜோ படித்த ஒரு ஃபீல் வந்து இந்த சிறுகதையில் இருக்குது. இரண்டாம் உலகப் போரின் நாளில் எல்லா நாடுகளிலும் நிகழ்ந்த மிகச்சிறிய கதை. ஒரு அப்பா வந்து ஒரு கடை வீதியில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கப்போ தான் தன்னோட பிள்ளைகள் ஒரு மூணு பசங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சின்னதாகிடுச்சு. ஸோ புது ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தாங்களே, நம்ம அதை வாங்கணுமே அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வருது. நம்மலாம் புது ட்ரெஸ் எப்போ போடுவோம் அப்படின்னா, ஒரு பண்டிகை அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்ன மாதிரி ஸ்டைலு, என்ன மாதிரி காஸ்ட்யூம்ஸு அப்படின்றத நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதே போல் தான் அந்த மூணு பசங்களுக்குமே வந்து துணி தேவைப்பட்டிருக்கு, புது துணி தேவைப்பட்டிருக்கு. பழசு எல்லாமே வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக என்ன இப்போ இங்கே இருக்குது அப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த கடவில் அப்பா நடந்து போயிட்டுருக்கப்போ நம்ம பசங்க கேட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாரு. அந்த கடை எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கடை அப்படிலாம் இல்லை, பணக்காரங்க வாங்கிட்டு போகிற கடை இல்லை, மிடில் கிளாஸ்க்கான கடை அப்படிலாம் இல்லவே இல்லை. பழைய துணி விற்கப்படுகிற ஒரு கடை, போரில் இறந்து போன சிறுவர்களுடைய துணிகளை கலெக்ட் பண்ணி விற்கக்கூடிய ஒரு கடை வியாபாரி. அவர் தான் உட்காந்து ட்ரெஸ்ஸுங்களை விற்றுட்டுருக்காரு. அப்பா வந்து தன்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து அந்த மூணு பசங்களுக்கும் ஒரு மூணு செட்டு ட்ரெஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு குழந்தைங்கள்கிட்ட போய் கொடுக்குறாரு. போய் கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்க வந்து அப்பா நம்ம கேட்ட மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரே அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்க்குறாங்க, போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் மூத்த பையன் வந்து ஒரு உணர்வு ஏற்படுது அவனுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம், இல்லை இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறான். கையை பார்க்குறான், பேண்ட்டை பார்க்குறான், இது என்னோடய ட்ரெஸ்ஸு தான், போன வாரம் அப்பாக்கிட்ட நான் கொடுத்துருந்தேன், எனக்கு பத்தலைன்னு சொல்லி நான் அப்பாக்கிட்ட கொடுத்துருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸு தான், அதில் வந்து ஸ்டிச்சஸ்லாம் பிரித்து தையலை பிரித்து மேற்கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்து வச்சு தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அப்பாக்கிட்ட போய் சொல்கிறான், அப்பா இது என் ட்ரெஸ் தான்ப்பா, போன வாரம் நீங்கள் கேட்டிங்களப்பா பழைய துணி இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா, அப்போ நான் கொடுத்தேன்லப்பா, அந்த ட்ரெஸ் தான் இது, நல்லா பாருங்கள் கையெல்லாம் பாருங்கள், இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த இடம் இந்த ஆல்ரெடி இங்கே கிழிஞ்சு இருந்துச்சு, இதை லைட்டாக தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குறான். அப்பா பார்த்தனும் ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரெண்டாவது பையனும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறான், இதுவும் என் ட்ரெஸ் தான், நான் போட்டிருக்கோதும் என் ட்ரெஸ் தான், நீங்கள் புதுசு வாங்கிட்டு வரல, பழசை தைச்சிட்டு தான் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். மூணாவதாக இருந்தாலும் அதே தான் சொல்கிறான், அப்பா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவனும் அதே தான் சொல்கிறான். அப்பா வந்து எல்லா துணியும் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வாங்கிட்டு போய் அதை அதே கடைக்காரர்கிட்ட விற்றுருக்காரு, விற்று கொஞ்சம் காசு கேட்டிருக்காரு. அவர் இல்லை இந்த துணி இவ்வளோ ரேட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி கம்மி காசு கொடுத்து ஏமாற்றி அமைச்சிருக்காரு. இப்போ நேராக அந்த கடைக்கு போகிறாரு, நேராக அந்த கடைக்கு போய் சண்டை போடுறாரு, ஏன்னா நான் கொடுத்த துணியாக என்ன திருப்பி கொடுக்குற அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏங்க இது பழைய கடை துணி தாங்க, நீங்கள் தான் பார்த்து வாங்கணும், நீங்கள் கொடுத்த துணியாக கொடுக்காத துணியாக நீங்கள் தான் பார்த்து வாங்கணும்னு சொல்லி அவனும் எதிர்த்தரப்பில் சண்டை போடுறான், வாதாடுறான். நீ கொடுத்த காசு அப்போ நீங்கள் ஏமாத்திருக்க, இதே ட்ரெஸ்ஸை தான் நான் வாங்கினப்போ அதிக விலை கொடுத்து நான் வாங்கினேன், ஆனால் கொடுக்குறப்ப கம்மி காசு தான் நீ கொடுத்துருக்க, என்னால் வந்து ஒரு ரெண்டு குப்பி மது கூட என்னால் வாங்க முடியல அந்த காசில் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு அந்த கடைக்காரன்ட்ட. அதெல்லாம் இல்லை, இப்போது நான் தைச்சு வச்ச இதுக்கு இவ்வளோ தான் ரேட்டு, இதுக்கு தான் நீங்கள் துணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தான் பதிலுக்கு வேறு ஒரு துணி எடுத்து கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொண்டு போய் அப்பா கொடு, இதான்ப்பா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப மூத்த பையனும் நடு பையனும் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுற மாதிரி இருக்குது. இப்போ இளைய பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இல்லை,
இளைய பையன் என்ன நினைக்கிறான், இப்போ என்னடா பண்ணுறது, ஒரு பழைய துணியை கொண்டு போய் கொடுத்தாதான் நமக்கு புது துணி கிடைக்குமா, நம்மக்கிட்ட இருந்தது ஒரு செட்டு அதையும் அப்பா கிட்ட கொடுத்துடும், அப்போ இல்லையே அண்ணனும் ரெண்டு அண்ணனுங்களை போட்டிருக்கானுங்க நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் யாரோட துணியை எதிர்பார்க்குறான் அப்படின்னா அவங்க அப்பாவோட துணியை எதிர்பார்க்குறான். அதுவும் எந்த கட்டத்தில் எதிர்பார்க்குறான் அப்படின்னா, நம்ம அப்பா எப்படா சாகுவார், அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த துணியை கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்து எப்படா நம்ம வந்து வாங்கி போட்டுப்போம் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு உருவாகிடுறான். எந்த மகனாவது ஒரு அப்பா செத்து போகணும் அப்படின்னு நினைப்பானா, நினைக்கவே மாட்டான், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் நினைக்க மாட்டான். ஆனால் இந்த பையன் வந்து நினைக்க ஆரம்பித்தானான். காரணம் என்னென்னா, அவனோட அடிப்படை தேவை அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வேணும், அதுக்காக நம்ம அப்பா எப்படா செத்து போவார், எப்படா அவர் துணியை நம்ம கொடுத்துட்டு நம்ம துணி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்து போகிறாரு, இறந்து போன மாதிரி இவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கிது, ட்ரெஸ்ஸு கிடச்சி அவன் போடுறான். இப்போ நடு பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தேவைப்படுது, அடுத்த செட்டு அதாவது வளர வளர ட்ரெஸ்ஸு தேவைப்படும் போது நடு பையன் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம தம்பி எப்போ செத்து போவான், அவனோட துணியெல்லாம் கொடுத்து எப்போ நம்ம புது துணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய இறப்பை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. செத்து போனால் நம்ம ஒன்று கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதை முடிகிற இடம் இது தான், ஒவ்வொருத்தனும் அடுத்தடுத்த இருக்கிறவுடைய ஆட்களுடைய இறப்பை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இது எந்த இடத்துல வந்து இந்த கதை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த கதையோடைய டைட்டிலை படிக்கிறப்ப நமக்கு ஆமாம் கண்டிப்பாக இந்த கதை வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயா நடந்திருக்கும், யாருக்காவது நடந்திருக்கும், போருக்கு அப்புறம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லும். இரண்டாம் உலக போரின் நாளில் எல்லா நாடுகளிலும் நிகழ்ந்த மிகச்சிறிய கதை, இதுதான் இந்த சிறுகதையோட தலைப்பு. இந்த கதை வந்து எனக்கு படிக்கும்போது இதை சேனலில் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா நரனுடைய எல்லா கதைகளுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் இந்த கதை நரன் எழுதுனதுலேயே ரொம்ப ரொம்ப சிறிய கதை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வெறும் ஒன்றரை பக்கம்தான் இது, ஒன்றரை பக்கம் கூட சொல்ல முடியாது, ஒரு பக்கம்தான். இந்த ஃபாண்ட்டு இந்த ஸ்பேஸ்லாம் விட்டு அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு உலக தரத்தில் ஒரு கதையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நரன் மூலமாக தெரியுது. ஸோ சரீரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் அந்த கதை இருக்குது, வாசித்து பாருங்கள். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, வாசித்து பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கனெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.